ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ரெசிபிஸ் இன் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சுரக்காய் குழம்பு எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இந்த சுரக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சுரக்காய் குழம்பு பார்த்துட்டிங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசைக்குமே உங்களுக்கு ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். சுரக்காயில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த சம்மர் சீசனில் சேர்த்திக்கிறது ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த சுரக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு சுரக்காய் குழம்பு புளி சேர்த்து தான் செய்ய போறோம். நான் இன்னைக்கு குழம்பு வந்து கம்மியாக தான் செய்ய போறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் புளி எடுத்திருக்கேன் கம்மியாக. ஸோ நீங்க எந்த அளவுக்கு வந்து குழம்பு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புளி வந்து நல்லா ஊறி வரட்டும். அடுத்து நம்ம சுரக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிஞ்ச சுரக்காய்ங்கிறனால நான் அப்படியே தோலோடு எடுத்துக்கிறேன். தோலோட சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. சென்டரில் இருக்கிற அந்த விதையெல்லாமே நீக்கிடலாம். இப்போ இந்த சுரக்காய் எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூடயே 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி நல்லா கிரேவி பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம குழம்புத்தூள் சேர்த்திக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட குழம்பு பொடி இல்லை அப்படின்னா சாம்பார் பொடி கூட சேர்த்திக்கலாம். நீங்கள் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கின சாம்பார் பொடி இருந்தாலும் சரி, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ 1 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்திக்கலாம். இந்த குழம்பு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எண்ட் ஸ்க்ரீனையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு பொடியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காய் சேர்த்திக்கலாம். சுரக்காய் சேர்த்துனதுக்கப்புறமா அந்த சுரக்காயும் நல்லா குழம்பு பொடியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறமா காய் வேகிற அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். ஸோ காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். அதே சமயம் காய் வந்து முழுமையாக வந்துடக்கூடாது, 1/4 பதத்துக்கு வெந்தா போதும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். காய் வந்து 1/4 பதத்துக்கு வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்துட்டு இருக்குது. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்து புளிக்கரைசலை சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் 1 முறை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ 1-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 1-5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது தான் இந்த குழம்பு வந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் 1-5 நிமிஷம் வச்சா நமக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடும். இப்போ இது நல்லா கலந்து விட்டலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1-5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 1-5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நமக்கு டேஸ்டியான சுரக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சுரக்காய் குழம்பு வந்து சாதத்துக்கு, நைட் தோசைக்கு கூட உங்களுக்கு வந்து ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். இல்லை நீங்கள் காலை தோசைக்கு மதிய சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் இந்த சம்மர் சீசனில் நமக்கு சுரக்காய் குழம்பு ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸுக்கும் இது ரொம்பவுமே நல்லது. கால் வீக்கத்தை எல்லாமே கம்மி பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சுரக்காய் குழம்புலேயே இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸையும் சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.